தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். கிறிஸ்துவின் பிரியமான அவினாசி சிறுவிபுரையறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற 13ஆம் தேதி அவினாசியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி அளவில் திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து குடும்ப விழாவும் நடைபெற இருக்கின்றது. அதேபோன்று சிலுவைபுரத்தில் வருகின்ற 20ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து குடும்ப விழா நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கின்றது. அந்த குடும்ப விழா நிகழ்ச்சியின் போது திருப்பலி முடிந்த முன்பு 6, 7, 8, 9, 10 ஆகிய போட்டிகள் நடைபெற இருக்கின்றது, உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதேபோன்று அது முடிந்த பின்பு மேடையில் 1, 2, 3, 4, 5 ஆகிய போட்டிகள் நடைபெறும். 6, 7 என்ற போட்டிகளானது இறைவார்த்தை மனப்பாடமாக எழுதுவது, கவிதை, கட்டுரை, ஓவியம், சரியான விடை எழுதுதல் ஆகிய போட்டிகள் நடைபெறும். அதேபோன்று அது முடிந்த பின்பு மேடையிலே 1, 2, 3, 4, 5 போட்டிகள், அதாவது 1 நிமிட பேச்சு போட்டி, பாடல் போட்டி, மாறுவேட போட்டி, குழு பாடல், குழு நடன போட்டிகள் நடைபெறும். இப்பொழுது 1 முதல் 5 வரையுள்ள இந்த போட்டிகளில் யார் எந்த அன்பியத்தினர் முதலில் கலந்து கொள்வது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆகவே அதனை அந்த சந்தேகத்தை போக்குகின்ற விதத்தில் இப்பொழுது எல்லா அன்பியத்தினுடைய பெயர்களும் போடப்பட்டுள்ளது. இப்பொழுது குலுக்கி எடுக்கின்றேன். முதலில் எந்த அன்பியம் வருகின்றதோ அந்த அன்பியம் முதலில் போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும். அந்த அன்பியத்தை சார்ந்தவர்கள், அதனைத் தொடர்ந்து மற்ற அன்பியத்தை சார்ந்தவர்கள் கலந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது முதலில் எடுப்பது முதலில் வந்து பங்கெடுக்க வேண்டும். சூசேப்பர் அன்பி, சவேரியார் அன்பியம், குழந்தை இயேசு, வனத்து சின்னப்பர், மரியன்னை அன்பியம், அதுக்கடுத்து பவுல் அன்பியம், ஜான் மரிய வியானம், ஜான் போஸ்கோ, இறையரக்கம், செபஸ்டியார், தோமியார், குழந்தை தெரசா, அந்தோனியார் அன்பு, இறுதியாக இன்னாசியார் அன்பு. ஆக இந்த வரிசைப்படி போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும். சோசியப்பர், சவேரியார், குழந்தை இயேசு, வனச்சின்னப்பர், மரியன்னை, பவுலண்டியம், ஜான் மரிவியானி, ஜான் போஸ்கோ, இறையரக்கம், செபஸ்தியார், தோமியார், குழந்தை தெரசா, அந்தோனியார், இன்னாசியார் அன்பியத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த வரிசைப்படி கலந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சிலுவைபுரத்தில் உள்ளவர்களும் எந்த வரிசைப்படி கலந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த குழுக்கள் நிகழ்ச்சியின் வழியாக நான் அறிவிக்கின்றேன். அவர்கள் அந்தந்த வரிசைப்படி போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக லூகாஸ் அன்பியம், இரண்டாவதாக பேதுர் அன்பியம், மூன்றாவதாக மார்க் அன்பியம், நான்காவதாக பவுல் அன்பியம், 5வதாக மத்தேய் அன்பியம், இறுதியாக யோவான் அன்பியம். ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வரிசைப்படி எல்லோரும் போட்டியில் கலந்து கொள்ளுங்கள், உற்சாகத்தோடு கலந்து கொள்ளுங்கள். இந்த வருடம் நமது அன்பியும்தான் பெஸ்ட் அன்பியம் என்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு வெறித்தனமான எண்ணத்தோடு எல்லா போட்டியிலும் கலந்து கொள்ளுங்கள், உற்சாகத்தோடு கலந்து கொள்ளுங்கள். வெற்றி பெற வேண்டும், பொறாமை இருக்கக்கூடாது, ஆனால் போட்டி மனப்பான்மை இருக்க வேண்டும். அந்த போட்டி யாரிடம் இருக்கின்றது என்பதை இந்த வருடம் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். எந்த அன்பியும் சிறப்பாக இயங்குகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள இது ஒரு நல்லதொரு வாய்ப்பு. ஆகவே அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் ஒரே ஒரு அறிவிப்பு, ஒருவேளை
கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பிய பொறுப்பாளர்களே, நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள். இறைவன் உங்களையும் உங்களது அன்பியத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த வருடம் பெஸ்ட் அன்பியம் எங்களுடையது என்று சொல்லக்கூடிய அளவிலே எல்லோரும் உற்சாகமாக செய்யுங்கள், போட்டியில் கலந்து கொள்ளுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள். இறைவன் புனித தோமையார் வழியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்க்கை.